ஜோசியக்காரனுக்கே காவலியா, நம்ம ஊர் வாழைப்பழ காமெடியை திருப்பி தூக்கி கொண்டாந்து நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு அதை உரிச்சு நமக்கு திருப்பி தர்றாங்க சார். வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்கணும்னா வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. டே, இது நான் உனக்கு கொடுத்தது, நீ கொடுக்க வேண்டியது எங்கடானா அதுதான் இது அப்படின்னு நமக்கே திருப்பி தள்ளி விடுறாங்க. இவங்க கணக்கண்ண தெரியுமா, ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஓம் பணம் அப்பா ஐ. எப்போ அவங்க நம்மக்கிட்டேருந்து வாங்குறப்ப அவங்க நமக்கு கொடுக்குறப்ப ஏன் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓம் பணம் ஏன் பணம். இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் தர்பா டா கூத்தாரி கோபி. இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, கல்யாணத்துக்கு எவனோ ஒருத்தையும் கஷ்டப்பட்டு கிஃப்டை வாங்கி கொண்டாந்து கொடுப்பானா, அதை கொடுக்குறப்ப இவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோவுக்கு போஸை மட்டும் கொடுப்பாங்களாம். அந்த கணக்காக தான் இருக்கு. இப்போ இந்த வெள்ள நிவாரண நிதி 6000 ரூபா கொடுத்தாங்கல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, அது யார் கொடுத்தது நினச்சிட்டு இருக்கிய, தமிழ்நாடு கவர்மெண்ட்னா போங்கடா மனப்பயல்களா, அதை கொடுத்தது எங்க ஐயா மோடிடா. அவர் ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம்டா, தமிழ்நாட்டுக்கு ஒரு கஷ்டம்னு வலிச்சு தொடச்சு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு தானமா கொடுத்துருக்காரா எங்க ஐயா. அவர் டெல்லிக்கு மட்டுமா டேடி, தமிழ்நாட்டுக்கு அவர் தாண்டா டேடி. எங்க டேடியை பத்தி இனிமே எவனா தப்பா பேசுனீங்க வாயை இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அதான் இந்த 6000 ரூபா இருக்குல்ல, இது அவர் சொல்லல, நான் தான் கொடுத்தேன்னு. ஆனா இங்க இருக்கிறாங்கல்ல சில பேரு, அவங்க சில்லு வண்டு மாதிரி கத்திக்கிட்டே தீராங்க, இந்த 6000 ரூபா கொடுத்தது அவர் தான். அதாவது இவங்க நம்ம சென்ட்ரல்ல இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வாங்குறப்ப மட்டும் நல்லா கையை நீட்டி வாங்கிப்பாங்க, கொடுங்க எல்லாம் நம்ம மக்கள். யாரு சம்பாரிச்ச என்ன, தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா ஆந்திரா பிரிச்செல்லாம் பார்க்க கூடாது, எல்லா மக்களும் நம்ம மக்கள், அவங்க சொத்து நம்ம சொத்து வாங்குறப்ப. ஆனா அதையே அவங்க திருப்பி ஒரு கஸ்டம்னு கேட்கிறப்ப யார் நீங்க, உங்களுக்கு ஏன் நாங்க செய்யணும், நாங்க செய்ய வேண்டியது மட்டும்தான் செய்வோம், எக்ஸ்ட்ரால எதையும் செய்ய மாட்டோம். தர வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, ஆக்சுவலி தர வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒத்துக்கிறதுக்கு மனசு கிடையாது ஒன்றியத்துக்கு. அது ஏன் அப்படின்னா, இதை ஏன் பேரிடர்னு இது வரைக்கும் அறிவிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. பேரிடர்னு அறிவிச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு 75% ஒன்றியத்திலேருந்து நமக்கு உதவணும், அதுக்கு தான் வாங்குறாங்க துட்டு. சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் எதுக்கு வாங்குறாங்க? அதான் இன்னைக்கு ஐயா இங்க வந்திருக்காரு, 1000 கோடி கணக்கில் பிளானை போட்டிருக்காரு, எல்லாம் ஓகே. எங்களுக்கு என்ன, இந்த விமான நிலையத்தில் போயிட்டு அந்த 20000 கோடி ரூபாய் நீங்கள் போட்டிருக்கீங்க, அது இந்தியாவோட வளர்ச்சி, அதை நம்ம எடுத்து பெருமையாக சொல்வோம், எல்லாம் ஓகே, அதுலலாம் யார் எந்த தப்பும் சொல்லலை. ஆனால் இந்த 6000 ரூபாயில் உங்கள் பேரை எழுதியிருக்காங்க ஐயா, உங்களுக்கே தெரியாமல். இது ஐயாவுக்கு உண்மையிலே பெரிய அவமானம் தெரியுமா, அதை கேள்வி மட்டும் பட்டான்னா கூப்பிட்டு வச்சு சவுக்காலே அடிப்பார். என் பேர் நான் கொடுத்தேன், நீ பாத்தியாடா என் பேர். அது எப்படி நம்ம நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் ஐயா கேட்பாரு. ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியலை. இங்கே இருக்கிறவங்க ஐயாவுக்கு தெரியாமல் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. கொடுத்ததில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பேரை போட்டுக்கலாம், தப்பே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஆனால் போய் நின்றுட்டு கொடுத்த மாதிரி பாவலா காட்டுறது என்ன அர்த்தம், அது எரிச்சலை கலப்புமா கலப்பாதான். அதை உண்மையில கொடுத்தவங்களுக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த டிசம்பர் மந்த் மட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்கு. இங்கே இதில் சென்னையில் மிச்சாங் புயல், அது இல்லாமல் வந்து இங்கே தென் மாவட்டங்களில் பயங்கர வரலாறு காணாத வெள்ளம் மழை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட 8 மாவட்டம் தத்தளிச்சிச்சு இந்த டிசம்பரில் மட்டும். அவங்க கேட்டது சென்னைக்கு உடனடி நிவாரண தொகையா, அதாவது உதவித்தொகையா ஒரு 7000 கோடி, அது இல்லாமல் நிரந்தரமா இந்த இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு ஒரு 12000 கோடி, அதுக்கப்புறம் இந்த தென் மாவட்டங்களுக்கு ஒரு 2000 கோடி கொடுங்க, ஓவரால சேர்த்து ஒரு 21600 கோடி ரூபா கொடுத்தாங்க. யாராச்சும் அதை பார்த்தீங்க கேட்டா சொல்லுவாங்க, 900 கோடி ரூபா கொடுத்தாங்களப்பா,
அந்த 900 கோடியில தான் இப்ப எல்லாத்துக்கும் 6000 கொடுக்குறாங்க. அந்த 900 கோடியில தான் நிரந்தரமா அதுக்கு தீர்வு காண போறாங்க. அந்த 900 கோடியில தான் தமிழ்நாடே தூக்கி நிப்பாட்ட போறாங்க. அந்த 900 கோடி ரூபாய் எதுக்கு தெரியுமா? வந்தாலும் வரலனாலும் அதை கொடுக்கணும். அதுக்காக தான் அதை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் டிசாஸ்டர் அந்த ஆர்எஃப், அந்த என்டிஆர்எஃப் எதோ ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து அந்த காசை இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க ஒதுக்கி வச்சிருக்கணும், அதை கொடுக்கணும். அதை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க தவிர, இந்த பாதிப்புக்கு இது வரைக்கும் அவங்க பைசா நகட்டலை அப்படின்றது தான் உண்மை. இதை நான் சொல்லலை, முரசொலி சொல்லுது, முரசொலி சொல்லுது. அதுக்கு தான் போட்டு இப்போ மொக்குன்னு மொக்கிக்கிட்டு இருக்கு முரசொலி. யாரு காசுல யாரு பேர்லடா நீங்க பொறிக்கிறிய, நிறைய பேர்ல எழுதுங்க ஓட்டேரி, நிறைய பேர்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இது வரைக்கும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 2015 இன்னைக்கு வரைக்கும் கேட்ட காசு, இந்த மாதிரி இந்த பேரிடர் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட 126,000 கோடி 2015 அவங்க நமக்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 5,000 கோடியே எவ்வளவோ, மொத்தமாக ஒரு 5% கூட வரல அப்படின்றாங்க. இது வரைக்கும் அவங்க கொடுத்தது நாம் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? நாம் ஒன்று அவங்ககிட்ட போய் கை நீட்டி கடனாவா கேட்டோம்? நாம் கொடுத்ததால கேட்குறா. நம்மள்கிட்ட கேட்கும் போது மட்டும் கட்டி பிடிச்சி வாங்கிட்டு போயிடுறாங்க. நாம் போய் கேட்கணும்னா கதவை சாத்தி போடுறாங்க, திட்டின்னு பட்டான்னு அடிக்கிறாங்க வெளில போங்கட்டு. இன்னும் சொல்ல போனால் பிச்சைக்கார மாதிரி எங்ககிட்ட கேட்குறாங்கன்னு சில பேர்லாம் வந்து நம்மளை சித்தரிப்பாங்க. அப்படியே ரொம்ப அழகா சித்தரிப்பாங்க பிச்சைக்கார பயலுக. அப்படியே நடந்திருக்கு சார். இங்க இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல? இந்த 6000 ரூபாய் அவங்க கொடுத்தது, இந்த 4 மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் இருக்கு ஒரு சென்னையில மட்டும், 25 லட்சம் பேர். இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த 25 லட்சம் பேருக்கு நான் உதவி பண்றேன், என்னால் அதை தாங்க முடியல, நீங்க கொடுக்கறத கொடுங்க, என் பேர்ல வந்து இதையும் சேர்த்து கொடுக்கணும், ஒரு 1400 கோடி ரூபாய் ஐயா அள்ளி கொடுத்துருந்தார்னா நீங்க சொல்றது நியாயம். அப்ப நம்ம சொல்லலாம், ஐயா கொடுத்தாரு, ஐயா கொடுத்தாரு, நல்லா போஸ்ட் அடிச்சு பேன் அடிச்சு, ஐயா ஒரு 1500 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 6000 கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுங்க, நமக்கு அதில் புதுசா அது வேண்டாம்னு சொல்லவே இல்லை. பென்ஷன் கார்டு காசு எடுத்து ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணவங்க தானே நம்ம, இல்லைன்னு சொல்ல புரியல யாரும், சொல்லித்தான் பாருங்களேன். அதனால நீங்க விளம்பரப்படுத்துறதுல எந்த, ஏன்னா எல்லாரும் பண்றது தான் அது, ஆனா பண்ணதை விளம்பரம் பண்ணணும். நம்ம பண்ணதை, எவனோ பண்ணதை நான் பண்ண மாதிரி இந்த மார்ஃபிங் பண்ணுவாங்க இல்லை, அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது, எங்கேயுமே வச்சுக்க கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை சார், ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எடுத்து கொடுக்குறாங்க, வாங்குறப்ப எல்லாட்டையும் நல்லா வாங்கிக்கிறாங்க, கொடுக்குறப்ப மட்டும் ஆளை பார்த்து எங்கெங்கே யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்றாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா சார்? இது ஐயா மோடி பணம் கிடையாது, இது மோசடித்தனம்னு முரசொலி சொல்லுது. நான் சொல்லலை, முரசொலி சொல்லுது. அதில் ரொம்ப அல்டிமேட்டாக இன்னும் அழகான ஒரு விஷயம் எது தெரியுமா? ஐயா மோடி பணம்னு சொல்லலாம், இந்த போவாங்களே பல பேர் காசை வாங்கிட்டு கடைசியில் கையை விரிச்சிட்டு, நான் என்னத்தை கண்டேன், என்கிட்ட என்ன இருக்கு, அதுக்கு ஒரு தலையாட்டி அமைச்சர் வேற, அதையும் அவங்க தான் சொல்றாங்க. வெறும் பிரஸ் மீட்டுக்காக ஒரு அமைச்சர் இங்க உட்கார்ந்துருக்கார், நாட்டோட முக்கியமான பொறுப்புல, ஒரு வேலையும் தெரியாது, இதை பத்தி எந்த விதமான ஒரு பிளானிங்கும் இருக்காது, சும்மா வந்து நின்றுக்கிட்டு பிரஸ்ல உட்கார்ந்து உனக்கு அதை தெரியுமா, உனக்கு இதை தெரியுமா, இந்த பேச்சலாம் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு ஆள் அரட்டி உருட்டி மிரட்டுறதுக்காக ஒரு அமைச்சரை வச்சுருக்காங்க. மற்றபடி அந்த அம்மா டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லலப்பா, சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கார், அவர் தான் சொல்லியிருக்கார். நீங்கள் யார் கேட்குறதா இருந்தாலும் அவரை போய் கேளுங்க. இவங்களுக்கெல்லாம் காசை வாரி இந்த கோடி கணக்கில் பெரிய முதலையெல்லாம் வாயை பிறந்துட்டு உட்காந்துருக்கப்ப தூக்கி உள்ளே போட்டு அது வயிற்றுக்குள்ளே போயிருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் ஆள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலை எழுத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க எதுல வேணாலும் இப்ப கொடுக்கறதுல என்ன வேணாலும் நீங்க எழுதி ஒட்டிக்கங்க, கொடுத்ததுல மட்டும் எழுதி ஒட்டிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஏன்னா
இன்னமும் சில பேருக்கு டவுட் இருக்கா, இல்லை இல்லை இவங்க சொல்றதெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க கொடுத்தது தான் எல்லாம் அப்படின்னு இன்னமும் சில பேர் நம்புறவங்களும் இருக்காங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? நம்புனாலும் அது தப்பு கிடையாது, அது உங்களோட விதி அப்படியே இருந்ததுங்க. ஆனால் எத்தனை பேர் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்தது தான் அப்படின்றத நம்புறீங்க? நான் நம்புகிறேன்ப்பா. ஒருவேளை இல்லை அப்படின்னா அதுக்கான காரணங்களையும் தாராளமாக எடுத்து சொல்லலாம், ஆவணங்களையும் சேர்த்து சொல்லலாம். இந்த 900 கோடி ரூபாய் இல்லாமல் நிவாரணத் தொகையாக அன்கண்டிஷனபிள் அமௌண்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். நன்றி.